அமெரிக்காவின் மிகப்பெரிய தேசிய பூங்காவான கலிபோர்னியாவில் உள்ள மரண பள்ளத்தாக்கு கோடை காலத்தில் தகிக்கும் வெப்பத்திற்கு பெயர் பெற்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வெப்பத்தின் அளவு புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் தற்பொழுது 56 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை எட்டியுள்ளது. வெப்பத்தின் புதிய உச்சத்தை அனுபவிக்க வருகை தரும் சுற்றுலா பயணிகள் உடைக்கு நிகரான வெப்பம் உள்ளதாக கூறுகின்றனர். அரிசோனா மாகாண தலைநகர் ஃபீனிக்ஸ் நகரில் கடந்த 16 நாட்களாக தொடர்ந்து 40 டிகிரிகளுக்கு மேலாக வெப்பம் பதிவாகி வருகிறது. கனடாவிலோ வெப்ப அலை காரணமாக 2.47 கோடி ஏக்கர் பரப்பளவிலான நிலங்கள் காட்டுத்தீக்கு இரையாகியுள்ளன. இது ஐஸ்லாந்து நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவுக்கு இணையாகும் என்று கூறுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிலடெல்பியா நகரில் 3/4 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் நாட்டில் வெப்ப அலையின் தாக்கத்தால் 44 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதன் தாக்கத்தால் கேனரி தீவுகளில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயில் 11,000 ஏக்கர் வனப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. கட்டுக்கடங்காமல் பரவிய காட்டுத்தீ காரணமாக 4,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல அருகில் உள்ள இத்தாலியிலும் ரோம், புளோரன்ஸ் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு வெப்ப அலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் வானிலை ஆய்வு மையம் பல்வேறு நகரங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கும் வெப்பம் மற்றும் அதனால் ஏற்படும் வறட்சியால் பிரான்ஸ் நாட்டின் வேளாண்மை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று அஞ்சப்படுகிறது. சீனாவின் ஷிங்ஜியாங் மாகாணத்தில் எரியும் மலைகள் என அழைக்கப்படும் பிளேமிங் மவுண்டைன் மலைப்பகுதியில் வெயில் தகித்து வருகிறது. அதீத வெப்பத்தின் காரணமாக நிலப்பரப்பு வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளதால் நிலத்திலிருந்து வெப்பம் வெளியேறுவது கண்களுக்கு புலப்படுகிறது. பெயருக்கு ஏற்றவாறு எரியும் மலைகளில் தகிக்கும் வெப்பத்தால் மலைகள் எரிவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் வெயில் கொளுத்தி வரும் அதே நேரம் தென்கிழக்கு பகுதியில் உள்ள குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள ஜான்ஜியாங் நகரில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தைஃபூனாக மாறியுள்ள தலிங் புயல் குவாங்டாங் மற்றும் ஹைனானுக்கு இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆக மொத்தத்தில் உலகின் 2 கண்டங்கள் அடுத்து வரும் நாட்களில் வெப்பம் தகிக்கும் காலத்திற்குள் நுழைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.